அடுத்து வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன்ன்றது தடுப்பூசி. பிறந்தப்ப குழந்தைக்கு என்னென்ன தடுப்பூசி போடுவோம்? தடுப்பூசி பொறுத்தவரை ரெண்டு இன்ஜெக்ஷன் ஒரு சொத்து மருந்து கொடுப்பாங்க. முதல் இன்ஜெக்ஷன் பிசிஜின்னு சொல்லக்கூடிய தோல் ஊசி. தோல் ஊசி வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிறந்த டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளார் கொடுத்துருவோம். அது இடது கையில் போடுவோம். இடது கையில் போடுறது இருக்குன்னா யூனிஃபார்மிட்டிக்காக எல்லாருக்குமே இடது கையில் பார்த்தா ஒரு தளர்வு இருக்கும். இது எதுக்காக போடுறது அப்படின்னா பிசிஜிங்கிறது டிபியை தரும். டிபினா எல்லா வகையான டிபியும் தடுக்காது, மூளையில் சீல் வைக்கக்கூடிய நுரையீரலில் சீல் வைக்கக்கூடிய சிவியரான டிபியை மட்டும் தரும். ஸோ இந்த ஊசி போட்ட உடனே ஒன்றும் தெரியாது, தோல் ஊசின்னு பேர் இருக்கு. போட்டு ஒரு மாதத்துல இருந்து ஒன்றரை மாதத்தில் பார்த்தா அந்த இடத்துல சின்ன கொப்பளை மாதிரி வரும், லைட்டாக எந்திரிக்கும், அப்புறம் அப்படியே அமைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தா அதுலேருந்து லைட்டாக நீர் வரலாம், ஒரு சிலருக்கு லைட்டாக சீல் கூட வரலாம், பயப்பட தேவையில்லை. அது ஒரு தடவை ரெண்டு தடவை இது மாதிரி வந்துட்டு அப்புறம் தான் அமுகும். 5-6 மாதத்துல தான் தடுப்பு போடும். பிசிஜி இடது கையில் போடக்கூடிய ஒரு தடுப்பூசி. ரெண்டாவது வந்து ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமல பி வைரஸ்கான இன்ஜெக்ஷன். இது பிறந்தப்போ வரக்கூடிய மஞ்சக்காமலைக்கும் இந்த இன்ஜெக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த இன்ஜெக்ஷன் பி வைரஸ் கிருமினால் வரக்கூடிய மஞ்சக்காமலையை தடுக்கிறதுக்கான ஊசி. பின்னாடி 1 வயசுக்கு அப்புறம் ஏ வைரஸ் கிருமிக்கான தடுப்பூசி போடுவாங்க, அது வேற மஞ்சக்காமல. இது பி வைரஸ் கிருமிக்கான தடுப்பூசி பிறந்தப்போ போடக்கூடியது. 3 டோஸ் போடணும், அதில் முதல் டோஸ் பிறந்தப்போ போடுவோம். இது வந்து பி வைரஸ் வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணி மஞ்சக்காமலை காசு பண்ணும், லிவரில் ஒரு சிலருக்கு கேன்சர் வரலும் காசு பண்ணும். ஸோ அதை தடுக்கிறதுக்கான ஊசி. 3வது வந்து வாயிலேயே போலியோ சொட்டு மருந்து. போலியோ சொட்டு மருந்து கொஞ்சம் கஷ்டாப்பில் இருக்கும். போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் ஃபீடிங் கொடுக்காம இருங்க, உடனே கொடுத்தா குழந்தை கரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் கேப்பட்டால் சரிப்படும். இந்த ரெண்டு இன்ஜெக்ஷனுக்குமே வலி வீக்கம் ஜூரம் வராது. ஊசி போட்டோன்னா தேய்ச்சி விட தேவையில்லை.